Hi friends, welcome to Fantasy Addiction YouTube channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து இந்த ரெண்டு டீம் கிட்டே நடக்க போற ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்க்கான ஃபேண்டசி ப்ரீவியூ தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நியூசிலாந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து டூர் போயிருந்தாங்க, மூணு டெஸ்ட், ரெண்டு டெஸ்ட் பிளஸ் மூணு ஒன் டே ஆடுறதுக்காண்டி போயிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்க்கான ஃபேண்டசி ப்ரீவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகுது முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபேண்டசி அடிக்ஷன் சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் வரும் நண்பா. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நீங்க பின் பண்ணி வைக்கிறேன், லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நியூசிலாந்து வந்து 48 வின் பண்ணிருக்காங்க, 100 ரிசல்ட், ரெண்டு மேட்ச் ஆயிருக்கு. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹோம் கிரவுண்ட்ல இந்த ரெண்டு டீம்ல கம்பேர் பண்ணல பாகிஸ்தான் 33 மேட்ச் வந்து, அதாவது ஹோம் கிரவுண்ட்ல இந்த ரெண்டு டீம் கம்பேர் பண்ணல வின் பண்ணிருக்காங்க. அதே அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துல ஹோம் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து வெறும் 15 தடவை தான் வின் பண்ணியிருக்காங்க. ஹோம் டீம் அட்வான்டேஜ் வந்து பாகிஸ்தானுக்கு இருக்கிறதுனால இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. பிச்சரி போட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஃப் ட்ராக்ஸ் வந்து பாகிஸ்தானில் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த பிச்சு வந்து ஸ்பின் போலர்ஸ், அதாவது நிறைய பிளேயர்ஸ், புது பிளேயர்லாம் நிறைய பேர் உள்ளே வராங்க. நவாஸும் இருக்கார், பிரேஸ்வெல் வந்தார்னா நல்ல பிக்காக இருப்பார், சாண்டர், லெஃப்டா மாத்தடாக்ஸ், இஷோதி, இந்த மாதிரி நிறைய ஸ்பின்னர்ஸ், குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. உங்கள் டீமில் ட்ரை பண்ணிக்கங்க, ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மீடியம் பேசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒன் ரெண்டு ஸ்விங்கு கிடைக்குமே தவிர மித்தபடி எந்த மூமெண்ட்டும் இருக்காது, டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 மேட்சஸில் 5 மேட்சஸ் பேட் ஃபர்ஸ்ட்டு, 5 மேட்சஸ் பேட் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் சூஸ் டூ போல் சொல்லதுக்கான வாய்ப்பு தான் நிறையவே இருக்குது. டோட்டல் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் 46 மேட்சஸ் ஆடிருக்காங்க, 22 பேட் ஃபர்ஸ்ட்டு, 24 பேட் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. டை ஒரு மேட்ச் கூட ஆனது கிடையாது. ஆவரேஜ் ஃபர்ஸ்டிங் ஸ்கோர் 258, ஒரு நல்ல ஸ்கோர் இருக்குது. ஸ்கோரிங் பேட்டர்ன் 200 கீழே 9 தடவையும், 200லேருந்து 249 10 தடவையும், 250லேருந்து 299 13 தடவையும், 300க்கு மேலே 14 தடவையும் அடிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, இந்த மேட்ச் 300க்கு மேலே வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. பேட்டர்ஸ் அதிகமாக கொண்டு போங்க, ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ப்ராபபிள் பிளேயிங் லோனுக்குள்ள போகலாம். பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஃபக்கர் ஜமாம், இமாம் குல்கா, சாரி ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் பாபர் அசாம், ஷான் மசூத், ரிஸ்வான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், சல்மான் அலி அக்ஹான் ஒரு பிளேயர் இருக்கார், அடுத்து நவாஸ், முகமது வசீம் ஜூனியர், ஹாரிஸ் ராஃப், நசீம் ஷா, முகமது ஹஸ்னைன், அதாவது 4 பேசஸ், குவாலிட்டியான 4 பிளேசஸ் ப்ளஸ் 2 ஸ்பின் போலர்ஸை வச்சு இந்த பவுலிங் யூனிட்டை வந்து வச்சு பாகிஸ்தான் வந்து கொண்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு ஓடி மேட்ச்சுக்கு. இது ஃபைனல் 11 இல்லை, ஃபைனல் 11 மேட்ச்சுக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடி டாஸ் போடையில நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து நியூசிலாந்தோட பிளேயிங் லோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபின் ஆலன் இருக்கார், ஓப்பன் பண்ணுறாரு, கான்வே இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பன் பண்ணுறாங்க, வில்லியம்சன், டேரல் மிச்சில், டாம் லேத்தம், கிளென் ஃபிலிப்ஸ், டிப் மிச்சில் பிரேஸ்வெல், சாண்ட்னர், சவுதி, இஷோதி, ஃபெர்குசன், இதுதான் வந்து நியூசிலாந்தோட ப்ராபபிள் பிளேயர்னா இருக்குது. இதில் பிரேஸ்வெல் ஆடுவார் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான், ஆடினார்னா இந்த மேட்சுக்கு மஸ்ட் பிக்காக இருப்பார். இப்போ பாகிஸ்தான் பிளேயர் ஸ்டேட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபக்கர் ஜமான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 19% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் ஹெட் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 7 மேட்ச் ஆடி 248 அடிச்சிருக்காரு, சூப்பரான பேட்ஸ்மேன். வெனியூவில் பார்த்தீங்கன்னாலுமே 65 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு, ரெண்டு மேட்ச் ஆடி 130 ரன், வெறும் 19% பிக் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. ஓவரால் ஓடி ரெக்கார்ட்லையும் பார்த்தீங்கன்னா 46 ரன் கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு நண்பா. அடுத்து இமாம் முல்காக் 49% பிக் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடி இருந்தார், ஹெட் ஹெட்டில் 23 ரன் ஆவரேஜ், வெளியில் ஒரு மேட்ச் ஆடி 31, ஓவரால் ஓடி ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 50 ரன் ஆவரேஜ் இருக்குது. நாளைக்கு மேட்ச்க்கு இந்த ரெண்டு பிளேஸில் மாற்றி மாற்றி ஜீலுக்கு ட்ரை பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபக்கர் ஜமான் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் பொறுத்த வரைக்கும் 90% பிக் பண்ணியிருக்காங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவங்க ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால பிரேஸ்வெல் வந்தார் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓவர் கூட பிரேஸ்வெல் போல் பண்ணதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இது இம்பார்ட்டன்ட் நோட், ஜிஎலுக்கு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாபர் அசாம் பொறுத்த வரைக்கும் 90% பிக் பண்ணியிருக்காங்க. ஆன்கோயிங்கில் பார்த்தீங்கன்னா சாரி ஹெட் கெட்டில் பார்த்தீங்கன்னா 36 ரன் ஆவரேஜ், வெளியில் பார்த்தீங்கன்னா 73 ரன் ஆவரேஜ்னு சூப்பரான ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஆனால் வெறும் கேப்டன் 9% தான் கொடுத்துருக்காங்க, மீதி பிளேஸ் எல்லாம் நிறைய பிக் பண்ணிக்காங்க. நீங்கள் யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. ஓவரால் ஓடி ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 60 ரன் கிட்ட ஆவரேஜ் இருக்குது, 90% பிக் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மேட்சுக்கு மஸ்ட் பிக்காக இருக்காரு.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஷான் மசூது 14 பர்சன்ட் பிக் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஓடிடி ரெக்கார்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 22 தான் ஆவரேஜ் இருக்கு. டீமோட வைஸ் கேப்டன் அதாவது பாகிஸ்தான் டீமுக்கு வைஸ் கேப்டன் வந்து இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸ்க்கு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முகமது ரிஸ்வான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்காரு, 83 பர்சன்ட் பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஹெட்ல ஒரு மேட்ச் ஆடி 16 ரன், ஓவரால் ஓடி ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 30 ரன் ஆவரேஜ் இருக்கு. இவர் கூட கம்பேர் பண்ணியில லாத்தம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், ஹெட்டுகளே நல்லா ஆடி இருக்காருங்கிறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் ரிஸ்வான ஒன் ஆர் டூ டீம்ஸில் கட் பண்ணிட்டு லாத்தம்ட்ட போகிறது நல்ல பிக்காக இருக்கும். அடுத்து சல்மான் அலி அகா, இவர் வந்து ரைட் ஆம் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ப்ளஸ் ரைட் ஆம் ஆஃப் பிரேக் பவுலர், ஹெட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆடி 23 ரன், போல் பண்ணி ஒரு விக்கெட் கூட எடுக்கலை. ஓவரால் ஓடி ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மூணு மேட்ச் ஆடிருக்காரு, 101 ரன் ஆவரேஜ் காட்டுது. ஒரு இந்த 101 ரன் அடிச்சு நாட் அவுட்டில் இருந்திருக்காரு, இது ரெண்டு மேட்ச் பேட்டிங் ஆடலை, இந்த 106 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருக்காரு, ரெண்டு இன்னிங்ஸ் போல் பண்ணியிருக்காரு, விக்கெட் வந்து எடுக்கலை. முகமது நவாஸை பொறுத்த வரைக்கும் 77 பர்சன்ட் பிக் பண்ணியிருக்காங்க, ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் இருக்காரு. ஆன்கோயிங்கில் பார்த்தீங்கன்னா இது டெஸ்ட்டில் எடுத்தது ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆடி 2 விக்கெட்டு, ஹெட் ஹெட் போலிங்கில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட் எதுவும் எடுக்கலை, சாரி 2 ரன் அடிச்சிருக்காரு, இல்லை 2 விக்கெட் எதுவும் எடுக்கலை. வெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவரால் ஓடிய ரெக்கார்டு 15 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் 30 விக்கெட் எடுத்திருக்காரு, நல்ல ஆப்ஷனாக இருப்பார் நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும். முகமது வசீம் ஜூனியர் 22 பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க, ஓவரால் ஓடிய ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 25 ரன் ஆவரேஜ் ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட்டு, கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு பவுலர் ஆனால் பேட்டிங்குள்ள ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஒன் டேல வந்து அந்தளவுக்கு விக்கெட்ஸ் எடுக்கல, நான் வரப்போகிற மேட்சில் தான் டெபு பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த போன வருஷம் தான் T20 வந்து டெபு பண்ணியிருந்தார், ஏஷியா கப் முடிஞ்சு ட்ரை சீரீஸ் போயிருக்கேன் நியூசிலாந்தில் வச்சு டெபு பண்ணியிருந்தாரு, நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். இந்த மேட்சுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நேரவுக்கு ஹாரிஸ் ராஃபை 86 பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஓடிய ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26 விக்கெட்டு 14 மேட்ச்சுக்கு எடுத்திருக்காரு. நாளைக்கு மேட்ச்சுக்கு ஒரு 4 விக்கெட் ஹால் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைவேறுக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 4 விக்கெட் ஹால் வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ணாங்க பாகிஸ்தான் அப்படின்னா இவர் கண்டிப்பாக எடுப்பார், வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள் பர்சனாக இருப்பார். நசீம் ஷா 57 பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க, ஓவரால் ஓடிய ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 3 மேட்சுக்கு 10 விக்கெட், ஸ்ட்ரைக் ரேட் 15 பாலுக்கு விக்கெட் எடுக்காரு. அந்த வகையில் பார்க்கல ஃபுல்லூர் போட்டார்னா ஒரே மேட்ச்சில் 4 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த போலர் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக நல்லா ஸ்விங் பண்ணுவார், ஃபின் ஆலன் ஸ்விங் ஆனால் கொஞ்சம் ஆட மாட்டார், நோட் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் பார்க்கல ஃபின் ஆலன் விக்கெட்டை வந்து இவர் ஈஸியாக விக்கெட் தூக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நசீம் ஷா பார்த்தீங்கன்னா நசிம்ஷா பார்த்தாச்சு, முகமது ஹசனின் 9 பர்சன்டேஜ் தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஓடி ரெக்கார்ட் 10 மேட்சுக்கு 14 விக்கெட் எடுத்திருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் 36 என்ன பொறுத்த வரைக்கும் 100 டைப்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தோட பிளேயர் ஸ்டேட்ஸ்க்குள்ளே போகலாம். ஃபின் ஆலன் 15 பர்சன்டேஜாக பிக் பண்ணியிருக்காங்க, ஆன்கோயிங்கில் எந்த ரெக்கார்டும் இல்லை, ஹெட் ஹெட்லேயும் ஆனது கிடையாது, வெனிலையும் ஆனது கிடையாது. ஓவரால் ஓடிய ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 36 ரன் ஆவரேஜ் இருக்குது, அதாவது இனிஷியலாக நல்லா ஹிட் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், ஓப்பன் வாராரு, கப்தில் மாதிரி டைப்பான பேட்ஸ்மேன். கப்தில் வந்து பிக் பாஸ் லீக் ஆடிட்டு இருக்காரு, போல்ட்டும் இந்த மேட்ச் ஆட மாட்டாங்க பிக் பாஸ் லீக்ல இருக்கிறதுனால. அந்த ரெண்டு பிளேஸ் முக்கியமான பிளேஸ் ஷதாப் கான் இவங்கலாம் ஆடலை இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். டெவான் கான்வே 87 பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க, ஓவரால் ஓடிய ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 42 ரன் ஆவரேஜ் இருக்குது, 76 ஸ்ட்ரைக் ரேட் இருந்தாலும் சூப்பர் பேட்ஸ்மேன், இன்னும் மேட்சை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேன் வில்லியம்சன் 88 பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க, ஹெட்டு ஹெட்டில் 55 ரன் ஆவரேஜ், ஓவரால் ஓடிய ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 50 ரன் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேட்சுக்கு ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் செகண்ட் பேட்டிங்னாலும் சரி சூப்பரான கேப்டன் சாய்ஸ்க்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்காரு. டேரன் மிச்சல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32 பர்சன்டேஜ் தான் பிக் பண்ணியிருக்காங்க, ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் இருக்காரு, ஹெட்டு ஹெட்டில் ஆனது கிடையாது, வினியூல் ஆனது கிடையாது. ஓவரால் ஓடிய ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 இன்னிங்ஸில் ஆவரேஜ் 48, ஸ்ட்ரைக் ரேட் 96, நோட் பண்ணிக்கோங்க. வெறும் 15 மேட்சுக்கு 12 இன்னிங்ஸில் 435 ரன் அடிச்சிருக்காரு. நாளைக்கு மேட்சுக்கு டாப் டிஃபரன்ஷியல் பிக்காக இருப்பார், பவுல் பண்ணவும் முடியும் என தெரிஞ்ச வரைக்கும். ஒரு 4 அஞ்சு ஓர் இவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து டாம் லேத்தம் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கார், 80 பர்சன்டேஜ் பிக் பண்ணிக்காங்க, ஹெட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 19 ரன் ஆவரேஜ், ஓவரால் ஓடிய ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36 ரன் ஆவரேஜ் இருக்குது. நாளைக்கு மேட்சுக்கு இவர் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளென் ஃபிலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் 30 பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க நண்பா, ஓவரால் ஓடிய ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 ரன் ஆவரேஜ் இருக்குது, 11 மேட்ச் ஆடிருக்காரு, 7 இன்னிங்ஸில் 236 ரன் அடிச்சிருக்காரு. நாளைக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அதாவது நியூசிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்காங்க, இனிஷியலாக வந்து விக்கெட்ஸ் நிறைய போகும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இவருக்கு வந்து நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் கொடுங்க கிளென் ஃபிலிப்ஸ்க்கு, கண்டிப்பாக ஒரு 70-80 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இவருக்கு வந்து லெக் ஸ்பின்னர்ஸ் தான் இவர் வந்து ரொம்பவே வீக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேட்ச்சில் லெக் ஸ்பின்னர்ஸ் இல்லாததுனால இவர் சர்வே பண்ணி ஒரு 80+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பிரேசில் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 20 பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க, லைனப் வந்ததுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 பர்சன்டேஜ் மேலே போயிடுவார். ஓவரால் ஓடி ரெக்கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 மேட்ச்சுக்கு 264 ரன், ஆவரேஜ் 44, 10 விக்கெட் எடுத்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேட்சுக்கு ஒரு சாலிடான ஜிஎல் கேப்டனாக வரதுக்கான வாய்ப்பு பிரேஸ்வெல்ட்டை இருக்குது. அடுத்து சாண்ட்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் போலர், 62 பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க, ஹெட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 19 ஆவரேஜ்,
பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு 7 இன்னிங்ஸில். ஓவரால் டி ஓடிய ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000 மேலே அடித்து 27 ரன் ஆவரேஜ், சூப்பரான பவுலர் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் வேறு இருக்கார், நல்ல பேட்ஸ்மேனும் கூட, நல்லா அதாவது நின்று மேட்சை கொண்டு போகக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர், வைஸ் கேப்டனாக கூட இருந்திருக்காரு இந்த டீமை பொறுத்த வரைக்கும். கேன் வில்லியம்சன் லேத்தம்லாம் இல்லாதப்ப கேப்டன்சி கூட பண்ணியிருக்காரு, அயர்லாண்டு டூரு இந்த மாதிரி போயிருக்கையில் சூப்பரான பிக்காக இருப்பார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். டிம் சவுதி 85% பிக் பண்ணியிருக்காங்க, ஹெட்டு ஹெட்டில் 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. 17 மேட்சுக்கு ஹெட்டு ஹெட் போ சாரி 7 இன்னிங்ஸில் 85 ரன் அடிச்சிருக்காரு, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஹெட்டு ஹெட் போலிங்கில் பார்த்தீங்கன்னா 17 இன்னிங்ஸில் 25 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவரால் ஓடிய ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 187 விக்கெட் எடுத்திருக்காரு, 265 ரன்னும் பேட்டிங்கில் அடிச்சிருக்காரு, நல்ல ஒரு பிக்காக இருப்பார். ஆல்ரவுண்டர் ஆப்ஷனுக்கு வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இஷோதி 50% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க, ஹெட்டு ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட்டு. ஓவரால் ஓடிய ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 விக்கெட் 40 மேட்சுக்கு எடுத்திருக்காரு. நாளைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா செகண்ட் போலிங் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் போலிங்னா நிறைய டீமில் ட்ராப் பண்ணிட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாக்கி ஃபெர்குசன் 44% பிக் பண்ணிக்காங்க, ஹெட்டு ஹெட்டில் 8 இன்னிங்ஸில் 8 மேட்சுக்கு 14 விக்கெட்டு. ஓவரால் ஓடி இருக்கார் 49 மேட்சில் 68 விக்கெட் எடுத்திருக்காரு. நாளைக்கு மேட்சுக்கு ஃபஸ்ட் போலிங்னாலும் செகண்ட் போலிங்னாலும் சரி ஒரு வைஸ் கேப்டனுக்கு ஜிஎலுக்கு நல்ல பிக்காக இருப்பார். இப்போ யார் யார் 4 ஓவர் போடுவா, மேட்ச் எப்படி மூவ் ஆகுங்கிறத பற்றி பார்க்கலாம். பாகிஸ்தான் தரப்பில் பார்த்தீங்கன்னா ஹஸ்னைன், நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப், முகமது வசீம் ஜூனியர், நவாஸ் இவங்க எல்லாரும் 10 ஓவர் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதில் யாருக்கு ஓவர் பிரியும் பார்த்தீங்கன்னா ஹஸ்னைனுக்கும் அல் அகா அவருக்கு பிரியதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படின்னா முகமது வசீமுக்கும் இவருக்கும் பிரியதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த போல 6-5 பேரும் 10 ஓவர்ஸ் போட்டுருவாங்க, ஓவர்ஸ் பிரிஞ்சு தான் இவர் வந்து ஒரு 4-5 ஓவர் போகிறதுக்கான சல்மான் வாய்ப்பு இருக்குது சல்மானுக்கு. அடுத்து நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபெர்குசன் 10 ஓவர் போட்டுருவார், இஷோதி 10 ஓவர் போட்டுருவார், சவுதி சாண்ட்னர் பிரேஸ்வெல்லும் டேரல் மிச்சலும் வந்து 10 அந்த மிச்சம் இருக்க 10 ஓவர் ஷேர் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிரவுண்டில் இருந்தாங்க அதாவது பிச்சில் இருந்தாங்க அப்படின்னா கிளென் ஃபிலிப்ஸ் கூட 1-2 ஓவர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமில் எப்படி ஒரு ஃபேண்டசி டீம் வந்து பிக் பண்ணலாம், எந்த மாதிரி பிக் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தரப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான் ஹெட்டு ஹெட்டில் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு, நான் அவர்கிட்ட போகிறேன். அடுத்து பாபர் அசாம், ஷான் முசூத் வந்து நான் ரிஸ்கியாக போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நவாஸ், ஹாரிஸ் ராஃப், இந்த 5 பிளேயர்கிட்ட போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நஷீம் ஷா கூட பிக் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. நாளைக்கு மேட்ச்சுக்கு பாகிஸ்தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது, அவங்க டீமில் ஒரு 6 பேர் கொண்டு போகிறது ஒரு நல்ல பிக்காக இருக்கும். அடுத்து நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தரப்பில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நல்ல மேட்சை கொண்டு போகிற பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கான்வே வில்லியம்சன் இந்த 2 பேரையும் நான் பிக் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிளென் ஃபிலிப்ஸ்கிட்ட போகிறேன், ரிஸ்கி ஆப்ஷனாக போகிறேன், சவுதி இஷோதிட்ட போகிறேன். அதாவது கொஞ்சம் இதில் 4 பேர் எடுத்திருக்கேன், இதில் ஃபெர்குசன் அப்படின்னா பிரேஸ்வெல் இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தரை பிக் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நான் போகிறேன். இப்போ கீ பிளேயர்ஸ் பற்றி பார்க்கலாம் நண்பா. கீ பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க, பாபர் அசாம், வில்லியம்சன், லேத்தம், ஹாரிஸ் ராஃப், சவுதி, பிரேஸ்வெல், இந்த 6 பிளேயர்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டீமில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பை பாருங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் பிரேஸ்வெல் வந்தார்னா மஸ்தா ட்ரீம் டீமில் வந்துருவார், கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷனுக்குள்ளே போகலாம். சேஃப் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பாபர் அசாம், வில்லியம்சன், கான்வே இருக்காங்க. பாபர் அசாம் 26% கேப்டன், 14% வைஸ் கேப்டன். வில்லியம்சன் பார்த்தீங்கன்னா 9% கேப்டன், 11% வைஸ் கேப்டன். கான்வே பொறுத்த வரைக்கும் 15% கேப்டன், 18% வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ட்ரை பண்ணுறது பாபர் அசாம் கேப்டன், வில்லியம்சன் வைஸ் கேப்டன், அப்படி இல்லைன்னா கான்வே பாபர் அசாம் கேப்டன், கான்வே வைஸ் கேப்டன். பாபர் அசாமை தொடர்ந்து கேப்டன்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வில்லியம்சன் கேப்டன், பாபர் அசாம் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுங்க, ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சவுதி, இஷோதி, லேத்தம், இமாமுல் ஹக், ஷான் முதுஸ், மசூத், ஹாரிஸ் ராஃப், இந்த 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. சவுதி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போலிங்கில் சூப்பர் எஃபெக்டிவாக போடுற போலர், வைஸ் கேப்டன் எலிஜிபிளான பர்சனாக இருப்பார். இஷோதி 1% கேப்டன், 2% வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். லேத்தம் பொறுத்த வரைக்கும் 14% கேப்டன், 9% தான் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் செகண்ட் சேசிங்கில் வந்து சூப்பராக ஆடுற பிளேயர், சேசிங்னா நல்ல பிக்காக இருப்பார். ஏன்னா ஆஃப் பிரேக் போலர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தரப்பில் பார்த்தீங்கன்னா சல்மான் மட்டும் தான் இருக்கார், மீது யாரும் இல்லை. இவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால இவர் சர்வே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து இமாமுல் ஹக் பார்த்தீங்கன்னா ஹெட்டு ஹெட்டில் வந்து ஒரு 30 ரன் கிட்ட ஆவரேஜ் வச்சிருந்தாலும் ஓப்பனிங்கில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் அதாவது ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 3-2 சீரீஸில் 5-3 சீரீஸ் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து இவர், ஹாரிஸ் ராஃப், பாபர் அசாம் இந்த மாதிரி பிளேஸ்லாம் டாப் குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் வச்சு நான் கனெக்ட் பண்ணல. இவர் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாரா ஒரு வைஸ் கேப்டன் ஜாஸ்க்கு எலிஜிபிளான பர்சனாக இருப்பார். ஷான் மசூத் செகண்ட் அதாவது சேஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார் வைஸ் கேப்டனுக்கு. ஹாரிஸ் ராஃப் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 4 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. கேப்டன் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஜிஎல் வினிங் டிப்ஸ் வீடியோ வந்து அப்லோட்
பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துங்க நண்பா. இப்போ பர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜியை வச்சு மேட்ச் அதாவது பிளேயர்ஸ் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் ரிஸ்வான் 81% இருக்கார், அதாவது 75%லேருந்து 100%க்குள்ள பிளேயர்ஸ் வந்து நான் பிக் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லேத்தம் இருக்கார். பேட்டிங் ஆப்ஷனில் பாபர் அசாம், வில்லியம்சன், கான்வே இந்த மூணு பேர் இருக்காங்க. ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா முகமது நவாஸ் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் ஹாரிஸ் ராஃபு, டிம் ஷோதி இந்த 8 பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கீப்பரில் 2, பேட்ஸ்மென்ஸில் 3, ஆல்ரவுண்டரில் 1, பவுலர்ஸில் 2 பேர் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேட்சுக்கு ஒரு 4 பேர் ஃப்ளாப் ஆக போகிறாங்க. அந்த 4 பேர் யாருன்னா இந்த 3 பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆக போகிறாரு, இந்த 2 பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆக போகிறாரு. நவாஸை பொறுத்த வரைக்கும் வந்துடுவார், இந்த 2 பிளேயர்ஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 5 பேர் வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாபர் அசாம்கிட்ட போவேன். அப்படி இல்லைனா நீங்கள் ரிஸ்கியாக போனீங்க அப்படின்னா வில்லியம்சன்ட்ட கூட போகலாம், ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நவாஸை கூட கட் பண்ணிவிட்டு வில்லியம்சன், பாபர் அசாம், சவுதி, அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பவுலர் அதாவது ஹாரிஸ் ராஃப் இந்த பிளேஸ்ட்டை போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 4 பேர் தான் பிக் பண்ணணும் இந்த மொத்த 8 பேரில், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 75%லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50%க்குள்ள உள்ள பிளேயர்ஸ் கிட்ட பற்றி பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இமாமுல்லா கூட 48% தான் பிக் பண்ணியிருக்காங்க. சாண்ட்னர் இருக்கார். பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நஷீம் ஷா இருக்கார். இந்த 2 பிளேஸில் வந்து ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நான் வந்து நஷீம் ஷாட்டை போகிறேன். நசீம் ஷா ஒரு நல்ல பிக்காக இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 25%லேருந்து 50%க்குள்ளே உள்ள பிளேயர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இமாமுல்காக் இருக்கார், கிளென் ஃபிலிப்ஸ் இருக்கார். அடுத்து ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டேரல் மிச்சல் இருக்கார். பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இஷோதி, லாக்கி ஃபெர்குசன், அவ்வளோதான், மித்து எந்த பிளேஸும் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிளேஸ் இருக்காங்க. இதிலேருந்து ஒரு 3-4 பிளேஸ் கூட வரதுக்கான வாய்ப்பு நிறைவேற்க நான் இப்போதைக்கு ஒரு 3 பிளேஸ் கொடுக்குறேன். இதில் எந்த 3 பிளேஸ் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சுங்கிறதுனால நான் இமாம் குல்காக் கிட்ட போகிறேன். டேரல் மிச்சல் சூப்பரான சேஃப் ஆப்ஷனாக இருப்பார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓடியில் 48 ரன்ஸ் ப்ளஸ் ஆவரேஜ் வச்சுருக்கிறதுனால நான் அவர்கிட்ட போகிறேன். இந்த 2 பேர் போக பார்த்தீங்கன்னா நான் ஹை குவாலிட்டி பேஸுங்கிறதுனால லாக்கி ஃபெர்குசன் கிட்ட போகிறேன். இந்த 3 பிளேஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே லோ பர்சன்டேஜில் இருக்க பிளேஸ், அதாவது 0%, 25% 0% வரைக்கும் இருக்கிற பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தரப்பில் ஷான் முசித் இருக்கார், ஃபகர் ஜமான் இருக்கார், ஓப்பனிங் வாராரு. ஆல்ரவுண்டர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏ சல்மான் இருக்கார், பிரேஸ்வெல் இருக்கார், டேரல் மிச்சல் பார்த்தாச்சு ஆல்ரெடி. அடுத்து பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹஸ்னேன் இருக்கார், முகமது வசீம் ஜூனியர் இருக்கார், மீது எந்த பிளேஸும் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3-4 ஒரு 7 பிளேஸ் கிட்டே இருக்காங்க. இதிலிருந்து ஒரு 4 பிளேஸ் வரப்போகிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. லோ பர்சன்டேஜில் இருந்து ஹை பர்சன்டேஜில் 8-4, லோ பர்சன்டேஜ் 7-4 வரப்போகிறாங்க. அந்த 4 பிளேஸ் யாருன்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முகமது வசீம் ஜூனியர் வந்து வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதில் வந்து நான் ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டில் வந்து நான் பிரேஸ்வெல்ட்டை போவேன். பேட்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஃபக்கர் ஜமான் ப்ளஸ் ஷான் முசித் 2 பேருமே பிக் பண்ணுவேன். ஃபின் அலன்னா நான் ட்ராப் பண்ணுவேன். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ராஃப் ப்ளஸ் நசீம் ஷா நல்லா ஸ்விங் பண்ணுற காரணத்தினால இவங்க இவர் திணறுவார் ஃபின் அலன் அப்படிங்கிறதுனால இவரை ட்ராப் பண்ணிக்கிறேன். மித்தம் வந்து அதாவது 1, 2, 3, 4 பிளேஸ் வந்து நான் பிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி யோசிச்சு வந்து ஜிஎல் டீம் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு டெமோ டீம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை பார்க்கலாம். கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லேத்தம், அடுத்து சாரி ரிஸ்வான் எடுத்து வச்சுருக்கேன். பேட்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வில்லியம்சன், பாபர் அசாம், ஷான் முசூத் எடுத்திருக்கேன். அடுத்து பிரேஸ்வெல், சாண்ட்னர், நவாஸு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனில் சவுதி, ஹாரிஸ் ராஃப். அடுத்து பார்த்திங்கன்னா ரிஸ்கியாக பார்த்தீங்கன்னா முகமது வசீம் ஜூனியர் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 பிளேஸை ரிஸ்க்காக எடுத்திருக்கேன். 1 ஷான் முசூது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரேஸ்வெலி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முகமது வசீம் ஜூனியர். இந்த 3 பிளேஸ் எடுத்திருக்கேன். இந்த 3 பிளேஸை நாளைக்கு மேட்ச்சுக்கு ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு நிறைவேற்க இந்த 3 பிளேஸுமே 20%க்கு கீழே இருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.